மக்கமா நகரத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான அசாதாரண சூழல்கள் பலவற்றை கேள்விப்படுகிறேன். மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. வல்ல ரஹ்மானிடமே நான் பாதுகாப்பினை தேடுகிறேன். அவனே பாதுகாப்பவன். யா அல்லா, முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை தருவாயாக. முக்மினான ஆண் பெண் அத்தனை பேரும் எத்தனையோ பேர் போராட்ட களங்களில் இருந்து அடுத்த தலைமுறைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நியாயத்திற்காகவும் நீதிக்காகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மீது கைதுகள், கைது நடவடிக்கைகள் என்று ஒவ்வொரு ஊரிலும் அவற்றை திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை போல அறிகிறோம். யாழ்லா, இந்த அசாதாரண சூழ்நிலையை நீயே சரிப்படுத்தி நியாயத்தை நிலைநிறுத்தி நேர்மையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா உதவிகளையும் உன்னுடைய புறத்திலிருந்தே நீ வழங்குவாயாக. மக்கமா நகரத்தில் ரசூலின் பூமியில் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடத்திலிருந்து இந்த துஆவை நான் கேட்கிறேன். யா அல்லாஹ், நீயன்றி உதவுவதற்கு யார் இருக்கிறார்கள்? உன்னுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய உதவியை தாண்டி எங்களுக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? துவா என்கிற வலிமையான ஆயுதம் என்ற ஒன்றை நம்பித்தானே நாங்கள் இந்த இம்மையினுடைய கடினங்களை கடந்து கொண்டிருக்கிறோம். அநியாயங்களுக்கு எதிராக நீதியின் பக்கத்தில் நாங்கள் நிற்பதற்கு நீயே உம்முடைய அருளை வழங்குவாயாக. யா அல்லாஹ், உம்மையே வணங்குகின்றோம், உம்மிடத்திலேயே உதவி தேடுகின்றோம். அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன்.